சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு கோவிலுங்க. இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் அதனுடைய பார்வையில் இருக்கிற ஒரு கோவில். ஸோ அந்த கோவிலில் உள்ள அந்த சாமி சிலைகள் திட்டமிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில கிறிஸ்தவ மிஷனரிஸால் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இளைய பாரதம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உள்ள ஒரு யோக்கியர், உத்தமர், நல்லவர், வல்லவர், கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிறவர், அவரே இந்த கோவிலை நான் எடுத்து சரி பண்ண போகிறேன், அதனால் இந்து சொந்தங்களே இந்த மிலாப்பில் உங்களுடைய ஃபண்டுகளை நீங்கள் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணியிருக்காப்பில். இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு கண்காணிப்புக்கு கீழே இருக்கிற கோயிலை காமிச்சு மிலாப்பில் மட்டுமே 36 லட்சத்துக்கு மேலே வசூலை போட்டிருக்காப்படி. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்து இந்த கணக்கில் காசை செலுத்துங்கன்ற கலெக்ஷன் போட்டது தனி, அது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கும் என்று நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ் மண்டி சேனலில் ஆதாரத்தை தூக்கி அப்படி மூஞ்சில் கடாசியிருக்காப்புல. அப்போ அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில், இந்த மாதிரி அறநிலையத்துறை கீழே கட்டுப்பாட்டில் கண்காணிப்பு ஒரு கோயிலில் வந்து கணக்கு அமைச்சு கலெக்ஷனை போட்டிருக்கு அப்படி ஒரு யூடியூபர், அவருக்கு என்ன சட்டம் நடவடிக்கையை செய்யுது அல்லது சட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, தகுந்த ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும், சட்டம் தன் கடமையை செய்யும் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரைவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உள்ள கழுகார்கிட்ட சில தகவலை கேட்கும் பொழுது கழுகார் நம்மிடம் சொன்ன பதில்கள் என்னன்னாக்கா, விரைவில் அப்படின்னா ஒருவேளை அது புதன்கிழமையாக கூட இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமையாக கூட அது இருக்கலாம், அல்லது வேறு எந்த கிழமையாகவும் கூட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம என்னென்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பேசியிருப்பாங்க, அந்த சவுக்கு சங்கர் அவர்களே பல சேனல்ஸில் உட்காந்து இதை பற்றின ஆதாரங்களை அள்ளி கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதை தாண்டி இதில் பேசப்படாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, எல்லாரும் மிஸ் செய்த ஒரு வியூ அல்லது அதிகமாக பேசப்படாத பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் ஒன்று உள்ள இருக்குது. ஸோ அது என்ன, மேலும் இதில் உண்மையிலே கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான் உடைச்சாங்களா அல்லது வேறு யார் உடைச்சா, அந்த உடைச்சவங்களை பற்றி அதுக்கப்புறம் இந்த பைபிளே பேசலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமானது ஒன்றுமல்ல, வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதியவனும் அல்ல அப்படிங்கிறது மாதிரி, இது இந்த மாதிரி கோயில்களை கணக்காமிச்சு கடவுள்களை கணக்காமிச்சு கலெக்ஷனை போடுறது அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கிறது ஒரு விஷயம்தானே, அதுவும் புதிய விஷயம்லாம் கிடையாதுங்க. மயிலாப்பூர் கோவில்லேருந்து மலேசியாவில் உள்ள கோவில் வரைக்கும் இந்த பார்ப்பு கும்பல் எப்படி உட்காந்து ஓட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துருக்கோம். அதாவது உள்ள நகைகள் எப்படி குறைக்கப்பட்டிருக்கு, உள்ளே உள்ள அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி குறைக்கப்பட்டிருக்கு, யாரால் ஆட்டையப்படப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய அப்டேட்ஸ் நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சாஸ்திர சம்பிரதாய சடங்கில் வந்த ஒரு விஷயந்தான் இந்த இளைய பாரதம் அப்படிங்கிற யூடியூப் சேனல். சிறுவாச்சூரில் உள்ள கோவிலை வச்சு 1 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டிருக்காப்ல அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கரனை தமிழ் மண்ணில் கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிறது. சரிப்பா, 1 கோடி எடுத்திருக்காப்புல, அதை வச்சு என்ன தான் பண்ணாப்புல, அந்த கோவிலுக்கு ஒரு மண்ணும் பண்ணவில்லை என்பது தான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் சரி, அதை வச்சு ஒரு என்ன தான் பண்ணாப்புல, மினி கூப்பர் என்கிற கிட்டத்தட்ட 40 லட்சம் குறைந்த விலைன்னு சொல்கிறாங்க அந்த கார், அந்த கார் அவர் வாங்கியிருக்கா அப்படி அப்படின்னு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறா அப்படி. அது இல்லாமல் இன்னொரு ஒரு ஹையண்டு காரும் வாங்கியிருக்கா அப்படி அந்த காசை வச்சு அப்படின்னு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறா அப்படி. சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் எனக்கு ஒன்றும் இல்லை, இது இந்த செய்தியில் வரும்பொழுது கடவுளின் பெயரை சொல்லி திருட்டு அப்படிம்பாங்க, அதில் நம்ம உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா கடவுளின் பெயரை ஒருவன் சொல்லுகிறான் என்றாலே அது திருடுவருக்கு தான் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடு. போலி சாமியாரும்பாங்க, அதில் நம்ம உடன்பாடு இல்லை. ஏன், சாமியார்களே போலி தான், அதில் என்ன போலி சாமியார்னு தனியார் குரூப்பு, இது நம்மளுடைய கொள்கை நிலைப்பாடு. ஓகே, இப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லாமே கடவுள் நம்பிக்கை அற்றவர்களா அப்படின்னாக்கா கிடையாது, எல்லாமே ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க அல்லது கடவுளை கும்பிட்றவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் போய் மதம் முக்கியமாக மனிதர்கள் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இந்து மதத்தினுடைய ஸ்பெஷலாக அப்படின்னாக்கா அது மதத்தினுடைய ஸ்பெஷலாம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, இது இந்த மண்ணினுடைய ஸ்பெஷல், மனுஷன்தான் முக்கியம், அதுக்காக மதத்தை தூக்கி விட்டுறாங்களா, இல்லை அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கும், கோயிலுக்கு போவாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் மதமாக மனிதரா அப்படின்னாக்கா மனிதர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே மதமாக மனிதர் அப்படின்னு கேட்டால் மனிதர் முக்கியம் இல்லை, மதம் முக்கியம்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனை தயவு செஞ்சு நம்பிடவே நம்பிடாதீங்க, அவனுக்கு இப்போ தான் சங்கின்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, எதிர்த்த வீட்டில் வேறு ஒரு மதம், பக்கத்து வீட்டில் இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கான பிரிஞ்சாக இருக்கும்,
மதத்தால் வெவ்வேறு ஒன்றை ஃபாலோ பண்ணாலும் மனிதராக நாங்கள் ஒன்றாக தான் நினைக்கிறோம். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போவோம், இங்கேருந்து அங்கிட்டு பிரியாணி போவோம், அவங்க வீட்டில் நீங்கள் மீன் குழம்பு வரும். அப்படியே நாங்கள் ஒரு சர்க்கிளில் எல்லாரையும் மனிதராக மட்டுமே தான் பார்ப்போம் என்பது மதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அல்ல, இந்த மண்ணினுடைய ஸ்பெஷாலிட்டி. அது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த சிறுவாச்சூர் கோவில் இடித்தது கிறிஸ்தவம் மிஷனரிஸ் அப்படின்னு ரொம்ப அத்தன்டிகேஷனாக ட்வீட் பண்ணி வீடியோவில் பேசி தான் தலைவன் வந்து, வாருங்கள் ஹிந்து சொந்தங்களே, கிறிஸ்தவ மிஷினரிஸ் இடித்து விட்டார்கள், நம்ம சரி செய்ய வேண்டும், அதனால் எங்களுடைய கணக்கில் மினாப்பில் வந்து அமௌண்ட்டை செலுத்துங்கள், தனிப்பட்ட முறை எனக்கு செலுத்த வேண்டும் என்றால் என்னுடைய அக்கௌண்ட்டில் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி யோக்கியர் உத்தமர் உத்தம புருஷர் அவர் கலெக்ஷனை போட்டிருக்கா அப்படி. சரி ஓகே, இந்த கிறிஸ்தவ மிஷினரிஸ் அவங்க தான் இடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு வரும், நீ சொன்ன பாயிண்ட் ஓகே. இப்போ கிறிஸ்தவ மிஷினரிஸ் தான் இடிச்சிருக்காங்க அப்படின்னு நீ போட்டிருக்கேனாக்கா, அப்போ ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது. ஆதாரம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம எதையும் பேச மாட்டோம், போட மாட்டோம். இப்போ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இதை போட்டிருக்கேன், வசூல் பண்ணியிருக்கேன், வீடியோவிலையும் பேசியிருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த ஆதாரத்தை கொண்டு போய் காவல்துறையிடமோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறையிடமோ முறைப்படி கொடுத்து, அந்த கிறிஸ்தவ மிஷினரிஸ் நீ சொல்கிறல்ல கிறிஸ்தவ மிஷினரிஸ் தான் இடித்தாங்கன்ட்டு, ஏன்னாக்கா அவங்க இந்த கோவில் வந்து திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க, அப்போ இந்து மதத்துக்கு எதிராக இந்து கடவுளுக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவ மிஷினரிஸ் செயல்படுறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை கொண்டு போய் நீ கொடுக்கலை, சட்டப்படி கொடுக்கலை அப்படின்னாக்கா, அப்போ என்ன அர்த்தம், அப்போ இந்த பாதிக்கப்படக்கூடிய ஹிந்து மக்களுக்கு எதிராக நீ இருக்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஆதாரம் தான் கொண்டு கொடுத்துருக்கணும், ராஜா கொடுத்துருந்தாங்க சட்டப்படி முறைப்படி மேற்படி அந்த கிறிஸ்தவ மிஷினரிஸை வந்து சட்டத்தின் முன்னே நிறுத்திருக்கலாம். இவங்க ஹிந்து மதத்துக்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக, இந்து கடவுளுக்கு எதிராக இந்த மாதிரி திட்டமிட்டு சிலைகளை உடைக்கிறது போன்ற செயலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த ஹிந்து மதத்தை, ஹிந்து கடவுளை, ஹிந்து கோயிலை நம்ம காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, அதையே நீ பண்ணலை. அப்போ ஹிந்து மக்களுக்கு எதிராக உன்ட்ட ஆதாரம் இருந்தும் நீ செயல்பட்டுருக்க. அப்படி இல்லைனாக்கா, ஒருவேளை ஆதாரம் வாங்கிட்ட இருந்தும் நீ அதை வெளியில் சொல்லாமல் காவல்துறையிட்ட ஒப்படைக்காமல் இருக்கீனாக்கா, அந்த குறிப்பிட்ட ஹிந்து மதத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கிறிஸ்தவ மிஷினரிஸ், நீ சொல்கிற பற்றிய ஒரு கிறிஸ்தவ மிஷினரிஸ், அந்த கிறிஸ்தவ மிஷினரிஸ் நீ காசை வாங்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட ஆதாரத்தை வெளியிடாமல் வச்சுருக்க. அப்போ இங்கே உண்மையிலேயே கிறிஸ்தவ கைக்கூலி, கிறிஸ்தவ மிஷினரிஸ் கைக்கூலி யாரு, எதன் அடிப்படையில் எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இதை கிறிஸ்தவ மிஷினரிஸ் தான் பண்ணாங்கன்னு நீ சொன்ன சொல்லு. இல்லைங்க, இப்போ ஒரு இடத்துல ஒரு நாய்ப்பி கிடக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், ஏங்க அது நாய்ப்பி, அதனால் நாய் தான் இங்கே வந்துட்டு போயிருக்கு நம்ம சொல்லிடுவோம். இல்லை மாட்டு சாணம் கிடக்குனாக்கா, ஏங்க அது மாட்டு சாணங்க, நீங்கள் வேணால் எடுத்து நக்கி பாருங்கள், அது மாட்டு சாணம் தான், அதனால் மாடு தான் இங்கே வந்துட்டு போயிருக்கு நம்ம சொல்லிடுவோம். அப்படி இல்லை ஆட்டாம் புழுக்க கிடக்கு அப்படின்னாக்கா நம்ம சொல்லுவோம், எங்கே அந்த ஆட்டாம் புழுக்கங்க, அதனால் இங்கே இது அண்ணாமலை வந்துட்டு போயிருக்காரு. யோ, சும்மா சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்தி ஏதாவது, ஆட்டாம் புழுக்கங்க அது, அதனால் ஏதோ ஆடு தான் இங்கே வந்துட்டு போயிருக்கு, கர்நாடக சிங்கம்லாம் வரல, அது ஒரு ஆடு பாருங்கள் ஆட்டாம் புழுக்க, நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அதே மாதிரி எதை நக்கி பார்த்து இங்கே மிஷினரி கிறிஸ்தவ மிஷினரி சார்ந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு நீ சொன்ன, அதை முதல்ல நீ சொல்லு. உண்மையிலேயே அந்த கோவில் அடித்தது யார் தெரியுமா, ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு, நாதன் அப்படிங்கிறவர் தான் அந்த கோவில் அடிச்சிருக்காரு சிலைகள்லாம், அவர் வேறு யாரும் இல்லை, பார்ப்பனர் ஜாதியை சேர்ந்தவர். அவருடைய அண்ணன் கூட எங்கேயோ கும்பகோணம் பக்கமோ மாயவரமோ தஞ்சாவூரோ இது இந்த பக்கம், அவரும் ஒரு அர்ச்சகர் தான், அவங்க நாதனுடைய பார்ப்பனுடைய அண்ணனும். இந்த பீஸு இங்கே மட்டும் இந்த வேலையை பார்க்கல, நாதனுங்கிற இந்த பார்ப்பனர் இது பல ஊர்களில் போய் தஞ்சாவூர் பக்கம் இந்த பக்கம்னா அவரும் ரெண்டு மூணு இடத்துல இதே மாதிரி சம்பவங்களை பண்ணியிருக்காது. சரி, இந்த சம்பவம் இந்த கோயிலுக்குள்ளே போய் சிலையை உடைக்கிறதுல, பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோயில்லையோ ஒரு பெருமாள் கோயில்லையோ அப்படி போய் உள்ளே புந்து இந்த சிலையை உடைச்சிடும் பார்ப்போம். அது என்ன, குறிப்பாக நாட்டார்தை வழிபாட்டு முறை உள்ள, குலதெய்வ வழிபாடு உள்ள கிராமங்களில் உள்ள கோவில்களை புந்து அந்த சிலைகளை மட்டும் உடைக்கிறனாக்கா, அப்போ அவனோட உள்நோக்கம் என்ன? அப்போ இந்த பார்ப்பன கும்பலுடைய உள்நோக்கம் இங்கே உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய, ஏழை மக்களாக கிராமத்து மக்களாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு ஐயனாரோ முனியாண்டியோ முனீஸ்வரனோ அல்ல நொண்டிவீரனோ லாட முனீஸ்வரனோ பேச்சுமுத்தோ பெரியாச்சு இந்த மாதிரியான சாமி வழிபாடுகள் இருக்கக்கூடாது, அது சுத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு இந்த பார்ப்பன கும்பலுடைய நோக்கம் அதுதான். அதனால தான் இந்த நாதன்கிற இந்த பாப்பாவும் உள்ளே போய் அடித்து உடச்சிருக்கான் அப்படின்னு இந்த மக்கள் கோவப்படலாமா திரும்ப? அப்போ உங்களோட நோக்கம் அதுவா? சரி, எனக்கு ஒரு கேள்விப்பா, இப்போ அந்த கோவிலை கணக்காமிச்சு 1 கோடிக்கு மேலே கலெக்ஷன் போட்டு ஒரே வீடியோ, ஓகோணும் வாழ்க்கை, 1 கோடிக்கு மேலே மினி கூப்பர் ஐயண்டுக்காரு சூப்பர் செட்டில்டு. இப்போ அந்த கோவிலை உண்மையிலேயே இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவன்னா நீ, உண்மையிலேயே இந்து கடவுள் மீது பற்று கொண்டவன்னா நீ, உண்மையிலேயே இந்து மக்கள் மீது பற்று கொண்டவனாக இருந்தீன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு இப்படி சொல்லிட்ட, இது ஒரு கிறிஸ்தவ மிஷினரிஸ். அதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சு, இல்லை காவல்துறையில் இருந்தவங்க கைது பண்ணியிருக்காங்க, நாதன் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. நீ அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கணும்ல,
எப்போ மக்களே ஹிந்து மக்களே நான் வந்து ஹிந்துக்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஹிந்து மதத்தில் வந்து என்னை நினச்சிட்ருக்கேன், அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்தவ மிஷினரிஸ் அப்படின்னு தவறான புரிதலில் இந்த அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை, இந்த எச்ராஜா இந்த மாதிரி உள்ளவங்க சொல்கிறத கேட்டுட்டு புத்திக்கிட்டு போய் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நான் வந்து மென்டலாக பேத்தனமாக ஒரு செய்தியை போட்டுட்டேன், ரொம்ப தவறான விஷயம், அதனால் வந்து திரும்ப நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உண்மை தெரிஞ்சு போச்சு, உடைச்சது வந்து கிறிஸ்தவ மிஷினரிஸ் அல்ல, இதை வச்சு நான் உங்கள்கிட்ட கலெக்ஷன்லாம் போட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்கேன், அதனால் உண்மையிலேயே இந்த கோவிலை இடித்தது, இந்த சாமி சிலை இடித்தவருடைய பேர் நாதன், அவரை காவல்துறை கைது பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பல ஊர்களில் இந்த வேலையை இந்த பீஸ் பண்ணியிருக்கான், அவர் ஒரு பார்ப்பனர் ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? அப்போ எதன் அடிப்படையில் நீ இந்த கிறிஸ்தவ மிஷினரிஸ் அந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நீ ட்வீட் போட்டு வீடியோ போட்டு இவ்வளோ வசூல் பண்ணி வச்சிருக்கே, ஏன் எதற்காக? அப்போ எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு மத கலவரத்தை இங்கே உண்டு பண்ணி இந்த ரெண்டு மக்களும் சண்டை போட்டு இங்கே பல பாதிப்புக்கு உள்ளாகணும், பல உயிர்கள் இதனால் இறக்கணும், தமிழ்நாட்டுடைய அமைதியை குலைக்கணும், இங்கே ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும், அதுதான் உங்களோட நோக்கம், அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் இதை சாதாரணமாக பார்க்காதீங்க, அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வாங்க. தஞ்சாவூரில் நடந்த ஒரு சம்பவம், அங்கே உள்ள ஒரு மாணவி அவங்க இறந்து போனாங்க, மைக்கேல் பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒன்று ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஊரில் அப்படி இறந்து போனப்போ இந்த அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுடைய வீடியோ ஒரு கட்டு வீடியோவை எடுத்து போடுறப்ப அவள் ட்விட்டர் பேஜில். ஸோ போட்டு இந்த மாதிரி கட்டாய மதமாற்றத்துக்கான முயற்சி நடந்திருக்குது அந்த பள்ளியில், அதனால தான் அந்த பொண்ணு வந்து இந்த நிலைமைக்கு போயிருக்கு இறக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற வேலையை இங்கேருந்து ஆட்களை கொண்டு போய் இறக்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எக்கச்சக்கமான வழிமுறைகளை அவங்க கையாண்டாங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, ப்ரோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஓகே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து அண்ட் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கோ அன் அதர் ஸ்டேட்டு லைக் ஊபி பீகார் டூ இட், ஸோ இங்கே உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக நமக்கு. ஆனால் பல முயற்சிகள், ஆனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இது ஏதோ சிறுவாச்சூரில் உள்ள கோவில் இடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த ஹிந்து கிறிஸ்டின் கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கனாக்கா இல்லை, சரி தஞ்சாவூரில் மட்டுமா இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுடைய வேலை இதுதான், எங்கே எது நடந்தாலும் அதை வந்து ஒரு மத கலவரமாக மாற்றி எப்படியாவது ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்கள சண்டை போட வச்சுக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி செத்துக்கணும் அவங்க, அதை தான் இவங்களுடைய அரசியலே இருக்குது. அதுக்கு இடையில போய் ஹிந்து மதத்தை நான் காப்பாற்ற வரேன்னு சொல்லி இவங்க சில பாலிடிக்ஸ் பண்ணி அந்த மக்களை குழப்பி இதுக்கு பின்னாடி உள்ள சில விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான் இந்த மத கலவரங்கள் மாதிரியான விஷயங்களை இவங்க தொடர்ந்து இங்கே முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ நீங்கள் கரெக்டாக மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சங்கிகளை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னாக்கா தூண்டிலில் மாட்டின மீனாக ஒவ்வொருவரும் இங்கு இரையாக வேண்டியது தான். என்னக்கா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இங்கே உள்ள இங்கே இப்போ டீசல் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் என்ன விலை இதெல்லாம் என்ன விலை வைக்கிது, இந்த பெட்ரோல் டீசல் உயர்ந்தாலே எல்லா பொருட்களோட விலையும் நீங்கள் உயர்ந்துடும், காய்கறி விலை, நம்ம சாப்பிட்ற இறைச்சிகளுடைய விலை, எல்லா விலையுமே உயர்ந்தோம். அது மட்டும் இல்லை, எல்லா அரசு துறைகளும் தனியார் மயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. நிலக்கரி தட்டுப்பாடு, ஏன் நிலக்கரி தட்டுப்பாடு, இந்த ஒன்றிய அரசினுடைய வந்து ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கை முடிவுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது, தமிழ்நாட்டிலையுமே அங்கங்கே மின்சார பற்றாக்குறை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் யாருனாக்கா ஒன்றிய அரசு நிலக்கரி தட்டுப்பாடை கொண்டு வந்ததே ஒன்றிய அரசு தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, வேலையின்மை இருக்குது, பசிப்பட்டினி இருக்குது, ஊழல் லஞ்சம் இருக்குது, இவ்வளோ இருக்குது இந்தியாவில். இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த ஹிந்து முஸ்லீம் மத கலவரம் அல்லது ஹிந்து கிறிஸ்டின் மத கலவரத்தை உண்டு பண்ணுற வேலையை இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, கம் பேக் டு சிறுவாச்சூர் கோயில். ஓகே, இந்த சிறுவாச்சூர் கோயில் இடித்தது இப்போ யார், நாதன் என்னும் பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் பிடிச்சி விசாரிக்கும் பொழுது இப்போ காவல்துறையிலேருந்து வந்த முடிவு என்னன்னாக்கா அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். எது ஹெச்ராஜாவா? இல்லை இப்போ இல்லை, அவர் கன்ஃபியூஸ் ஆட்டாப்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னாலும் டீஃபால்ட்டாகவே அங்கே போயிடுறாப்பில் அவர். அது இல்லை, ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றம் அவனுக்கு கொடுத்துருந்துச்சுல, அப்போ எப்போ அது நீதிமன்றம் சொல்கிறத அரசு ஒன்றும் சரியாக ஃபாலோ பண்ணுறதே இல்லைப்பா எப்போவுமே. அது இன்னும் சரி ஓகே, விஷயத்துக்குள்ளே வருவோம். அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னாக்கா பெரியாருடைய சிலை மீது காவி சாயம் பூசுகிறாங்களா, பூரா மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்கான். அம்பேத்கர் சிலை மீது காவி சாயம் பூசுகிறவன் பூரா மனநலம் பாதிக்கப்பட்டவனாகவே இருக்கான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன டவுட்னா, இந்த நாதன் எனும் இந்த பார்ப்பனர் மட்டும்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவரா? இல்லை, பொதுவாக ஜென்ரலாக எனக்கு ஒரு கேள்வி எழுது, வேறு ஒன்றும் இல்லை, தனிப்பட்ட தாக்குதல் இல்லை, பொதுவான ஒரு கேள்வி. சரிங்க, இப்போ நாதன் அப்படிங்கிற பார்ப்பனர் தான் இந்த கோவிலை உடைச்சார் அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்துருச்சு.
இப்போ இன்கேஸ் அவங்க சொல்கிறது மாதிரி உண்மையிலேயே ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் தான் அந்த கோயிலை உடைச்சிருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு விசாரணையில் அப்படி வந்துருச்சுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்படி வந்துருச்சுன்னா இந்நேரம் இந்த வாய்கள்லாம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இளையவரதன் கார்த்திக் கோபிநாத்துங்கிற அந்த யோக்கியர் உத்தம சீலனாக இருக்கட்டும், அப்புறம் உங்களை நல்ல நோக்கங்கள் நிறைவேற அப்படின்னு எந்த ஒரு நல்ல நோக்கமும் இல்லாதும் பேசுகிற அவராக இருக்கட்டும், இந்த போர்டை வச்சு புளிக்கிட்டே கிடப்பான் ஒருத்தவன் அவனாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே வாடகைக்கு ஒரு சில உம்பளச்சேரிகள் இருக்குது, அந்த உம்பளச்சேரி நானும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த விஷயத்தை இதுவரைக்கும் வாயில் திறக்கவே இல்லை. அதனால் வாயில் அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு, இல்லை அதாவது கருத்துக்களை வெளியில் எடுத்துகிட்டு அதை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்கன்னு நம்ம தெரியும். அதனால் இவர்கள்லாம் சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருந்திருப்பாங்க. ஏன் இப்போ இப்போ பேசுங்களேன், இப்போ பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால உங்கள் வாய் ஏன் திறக்க மாட்டேங்குது? பார்ப்பனர் அப்படிங்கிறலாம் வாய் திறக்கல, வெளியில் எடுத்துகிட்டு பேசுங்க பாஸ். இல்லை அதான், அதாவது இந்த மூளைக்குள்ளே மண்டைக்குள்ளே உள்ள அந்த அழுக்குகளை வெளியெடுத்து பேசுங்கன்னு சொன்னேன். இப்போ எப்படி சொல்லலாமா, கிறிஸ்தவ மிஷனரிஸ்ன்னு சொன்னேன்ல, அப்போ சிறுவாச்சூர் கோவில் அடித்தது ஒரு பார்ப்பன மிஷனரிஸ் கும்பல் சொல்லலாமா? ஏன்னா தொடர்ந்து அந்த வழியை தான் பார்த்துருக்காப்புல, பல ஊர்களில் போய் இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையில் உள்ள கோயில்கள் மட்டும் குறி வச்சு தாக்கியிருக்காப்புல. அப்போ குறிப்பாக இந்த பார்ப்பனர் அல்லாத மற்ற ஜாதியினர், அவங்க வந்து கல்லரோ தேவரோ அகமுடையர் மடவர் கோனார் நாடார் அப்புறம் பல்லர் பறையர் அருந்ததிர் சக்லியர் செட்டியார் முதலியார் லொட்டு லொசுக்கு இப்படி வன்னியர் யாரெல்லாம் இருக்காங்களோ இவர்கள் வழிபடுகிற அந்த நாட்டார் தெய்வ குலதெய்வ வழிபாட்டு முறையில் உள்ள கோயில்கள் மட்டும் இந்த பார்ப்பன மிஷினரிஸ் கும்பல் குறிவைத்து தாக்குகிறது. இந்த மக்களுக்கு இதன் மீது ஏன் பற்று இல்லாமல் இருக்கிறார்கள்? இந்த பார்ப்பன மிஷினரிஸ் மீது அப்போ இந்த மற்ற ஜாதியில் உள்ள அந்த தலைவர்களுக்கோ அல்லது மற்ற ஜாதியில் உள்ளவர்களுக்கோ ஏன் இவர்கள் மீது கேள்வி எழுப்பவோ அல்லது என்ன என்று கேட்கவோ ஏன் தோணவில்லை அப்படின்னு நம்ம பேசலாமா? இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த இஸ்லாமிய அடையாளங்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக பார்க்காதீங்க, கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாத்தையும். ஏன் தாஜ்மஹால் வந்து இதுக்கு முன்னாடி சிவன் கோயில் இருந்துச்சு, அல்லது ஹிந்து மதத்தை சார்ந்த மன்னருடைய இடம் அது, அது எங்கள் பாட்டன் முப்பாட்டனோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கி இந்த தாஜ்மஹால் குறி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஔரங்கசீப்பு கட்டின ஒரு பழைய மசூதியாம் அது, அது முன்னாடி சிவன் கோயில் இருந்துச்சுன்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு, அதையும் பிடிச்சி எடுத்து தள்ளி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்படி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதோட கம்பைன் பண்ணி தான் இந்த சிறுவாச்சூர் கோயிலும் பார்க்க வேண்டியிருக்கு. இதோட கம்பைன் பண்ணி தான் தஞ்சாவூரில் உள்ள அந்த மாணவி தற்கொலை இவங்க ஒரு மதக்கலை ஒருத்த ஒன்று பண்ணாங்களா, அந்த வேலையை நம்ம கம்பைன் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்தியா முழுக்க இவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இவ்வளோ இடமா இருந்துச்சு, இப்போ எனக்கு அது வேணும், இப்போ எனக்கு இடிச்சு பண்ணணும் அப்படின்னாக்கா இந்து மதத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கப்பா முன்னாடி. இது இந்து மதம் சன்மார்க்க மதம்னு சொல்லுவாங்க, அதான் ஆறு மதமாக இருந்துச்சு, சைவம் வைணவம் ஆலயம் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மதங்களாக இருந்தது தான் ஒன்று சேர்த்து ஹிந்துன்னு மாற்றுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய வாய் இருக்கும்ல, அது இந்த பீஸ் தான் சொல்லிச்சுங்க. ஸோ அதனால் அப்போ இந்து மதமாக பார்த்தோம்னாக்கா ஆறு மதங்களாக பிரிஞ்சு பிரிஞ்சுச்சுன்னா அப்போ இந்த சைவம் அப்படிங்கிறது சிவனை கும்பிட்றவங்க, வைணவங்கிறவங்க பெருமாளை கும்பிட்றவங்க, ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டை. இந்த சைவம் வைணவத்தை போட்டு தெரியிருக்கானுங்க, வைணவம் சைவத்தை போட்டு தெரியும், இப்படி பல சண்டைகள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போனோம்னா அது கழுவுல தேர்தலான்னு பயங்கரம் வேறலாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஏப்பா சைவர்களா வீர சைவர்களே வாருங்கள், சிவனை வழிபடுகிற வீர சைவர்களாம் ஒன்று சேருங்கள், நம்ம முன்னோர்களை வந்து இந்த வைணவர்கள் தாக்கியிருக்கிறார்கள், தாக்கி அழித்திருக்கிறார்கள், மதத்தை காலி செய்திருக்கிறார்கள், நமக்கு வந்து வீரம் கொப்பளிக்க வேண்டாமா, எடுங்கள் அந்த வாளை வாருங்கள் புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பெருமாளை வழிபடுகிற வைணவர்கள் சொல்லப்படுகிற அந்த 111 அட்டாக் பண்ண கிளம்புவீங்களா? அப்போ திரும்ப வைணவர்களும் இப்போ 111 வைணவர்களை ஒன்று சேருங்கள், இந்த வீர சேவர்களும் பழிவாங்க வேண்டும், நம்ம முன்னோரில் போட்டு பொல பொண்ணு பொண்ணுருக்காங்க இவங்க வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப பழிவாங்க கிளம்பணுமா? இல்லை அதுக்கு முன்னாடி போனோம்னாக்கா ஏப்பா நம்ம முன்னோரெலாம் உட்காந்து கழுவு வச்சுருக்காங்க, இப்போ ஆசன வாங்கி காலி பண்ணிட்டுருக்காங்க, அதனால் ஒட்டுமொத்தமாக நாம் ரிவெஞ்ச் இருக்கணும், அந்த கழுமரத்தை திரும்ப இறக்குறோம், பூரா பீஸையும் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம அண்ணன் பாரிசாரன் சொன்னாப்பிலே அந்த கழுவில் ஏற்றுறது ரெஃபரன்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டு ரெஃபரன்ஸ் போட்டு அந்த கழுவில் ஏற்றிடலாமா? இது பேத்தனமா இல்லையே கேட்குறதுக்கு, அப்படி போனால் போயிட்டே இருக்கும். முன்னாடி ஏன் திருப்பதி கோவிலில் காளி கோவில் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்துச்சு, அந்த பெருமாள் கோவிலில் இவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு நான் சொல்லலை, இந்த அக்னிகோத்திரம் ராமானுஜர் தாத்தாச்சாரியார் திரும்ப அந்த பீஸ் தான் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு, அவர் தான் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு முன்னாடி பார்க்க போனோம்னாக்கா இல்லைங்க அது பௌத்த கோவிலாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லைங்க காளி கோயிலாக இருந்துச்சு அடிச்சுட்டு காளி கோயிலை மாற்றிடுவோம் சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி பௌத்தம் புத்திஸ்டுகள் கிளம்பி வரலாமா? இது பேத்தனம் இல்லையாது. ஏன் இங்கே உள்ள முக்கால்வாசி கோயிலில் பௌத்த விகாரங்களாக இருந்த கோயில் தான் இந்து கோயிலில் மாற்றிட்டாங்க அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்போ என்ன பண்ணோம், பூராத்தையும் புத்த கோயிலாக மாற்றிடலாமா? போய் புள்ளக்குட்டையில் படிக்க வைங்கடா, பெட்ரோல் டீசலு கேஸ் விலை என்ன ஏறி போய் கிடக்க, அதுக்கு எதுவும் குரல் கொடுப்பீங்களா? உட்காந்துக்கிட்டு இந்து கிறிஸ்துவ மத கலவரத்தை உண்டு பண்ணுறது, இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுறது,
கலவரத்துக்கு போந்தவங்களா. ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க, ஐயா அந்த மாதிரி கோயிலை காரணம் காமிச்சு லட்சக்கணக்கில் ஆட்டை போட்டிருக்க அப்படி இந்த யூடியூபர், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதில் நீங்களே கேளுங்க. இல்லை கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன், ஹூ இஸ் தட் பர்சன். இல்லை கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன், ஹூ இஸ் தட் பர்சன். இல்லை கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன், ஹூ இஸ் தட் பர்சன். ஒரு தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதன் வச்சுக்கலாம், அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம், அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம், அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம். அதெல்லாம் பார்த்தேன், எங்கள் அண்ணன் எவ்வளோ வல்லந்தியனால் அவர்கிட்டலாம் போய் அவர் ஒரு காவலி பையன், இந்த கோயிலை பார்த்து ஒரு திருட்டு ஆட்டை போட்ட பையன், அவர்கிட்டமே எங்கள் அண்ணன் பழக்க வச்சு, எங்கள் அண்ணன் யார், அவர் பிஜேபி மாநில தலைவர், அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடக சிங்கம், இவர் சாதாரண ஒரு யூடியூபர், அவர்கிட்ட போய் எங்கள் அண்ணன் பழக்க வச்சுருப்பாப்புல, சே 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 நானும் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அப்புறண்ணே இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்கள் யாருன்னு, ஏன்னா அது ரொம்ப நாளாக உழவிக்கிட்டு இருக்கு, நானும் இந்த போட்டோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீ தான் ஏதோ அவர்கிட்ட ஒரு டீல் பேசி இதில் ஓகேப்பா அதை வர்றதில் வந்து ஆளுக்கு பாதி எடுத்துப்போம், நான் சில இங்கே தொழிலதிபர்லாம் இருக்காங்க நாங்கள் அவங்க வந்து அறிமுகப்படுத்திடுறேன், அவங்க அக்கௌண்ட்டில் பண்ண முடுவாங்க, நீ ஆட்டையை போட்டுக்க எடுத்து நீ ரெண்டு கார் தனியாக வாங்கிக்க, நீ காசு நீ எடுத்துக்க, பாதி காசு என் அக்கௌண்ட்டுக்கு பத்திரமா வந்துடணும், இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள டீலிங், உன்னை காப்பாற்றுற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசி ஏதோ டீலிங் போட்டது மாதிரியே மக்கள் பேசிக்கிறாங்கன்னு, எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாதுண்ணே. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் நான் வந்து நான் அப்படி நினைக்கவே இல்லைண்ணே. ஆமாம், இது உங்களை மாதிரி யாரோ உள்ளதான் உலகத்தில் ஒரே மாதிரியே 6¾ பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, வழக்கமாக 7 தான் சொல்லுவாங்க, அண்ணனுக்கு 3/4 தானே, அதனால தான் 6¾. அதனால் நீங்களாக இருப்பீங்களோ அப்படின்னு மக்கள்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அண்ணன் கிடையாது, எங்கள் அண்ணன் மாதிரி யாரோ ஒருத்தவங்க, அந்த பையன் கூட பார்க்குறதுக்கு அந்த பையன் மாதிரி இருப்பாள், அந்த பையன் கிடையாது, அந்த பையன் மாதிரி யாரோ ஒருத்தவர். ஓகே, அப்புறண்ணே இன்னொரு ஃபோட்டோ கூட ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கேன், அந்த ஃபோட்டோ பார்த்துறீங்களா, இங்கே பாருங்கள் இது யாருன்னது, அதானே பார்த்தேன், சந்தான பாரதினது, சந்தான பாரதி தானே நடிகர் சந்தான பாரதி தானே, இது கன்ஃபியூஸ் மக்கள்லாம் நினச்சிட்டாங்கனாக்கா இது அமித்ஷா தான் இங்கே வரும்பொழுது, அவரும் ஒரு சாதாரண யூடியூபர், அவர் இவர் அமித்ஷாங்கிறவர் என்ன பாணி புரிவிக்கிறவரா, அப்புறம் நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய ஆளுவர், உள்துறை அமைச்சர் வேறு, அவர் வந்து ஒரு 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 தேர்தல் வியூகத்தை வகுக்கிறதுல அவர் எவ்வளோ பெரிய கில்லாடி கீரை விட, அப்படியாப்பட்ட வந்து இந்தியாவிலே பெரிய பீஸாக பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய இவரை சாதாரண யூடியூபரை கொண்டாந்து அண்ணாமலை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ ஒருவேளை அந்த 1 கோடியே சொச்சம் வசூல் பண்ணதில்லை, அண்ணாமலைக்கும் இவருக்கும் அந்த யூடியூபருக்கும் பங்கு இருக்கிறது மாதிரி இந்த அமித்ஷாவுக்கும் பங்கு இருக்குமோ அப்படி இன்னும் பரவலாக ஒன்று பேசி, நான் இப்போ தானே எனக்கு புரியுது, அது ஏப்பா அது சந்தான பாரதிப்பா, நீங்கள் வேறப்பா சந்தான பாரதி எங்கேயும் ஷூட்டிங் போய்ட்டு வந்திருக்காப்புல, ஒரு நடிகர்னால சந்தான பாரதி பிஜேபி நினச்சிட்டார் இல்லை இல்லை இல்லையா, தான் ஷூட்டிங் போய்ட்டு வரப்போ எங்கேயோ பார்த்து கலகலன்னு பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க போல் இருக்கு, ஏன்னா அப்படி தானே சந்தான பாரதி தானே. சரிண்ணே, அப்பார்ட் ஃப்ரம் தி காமெடி, எனக்கு என்ன கேள்வினா, அந்த பையன் மேலே தவறு இல்லை, அவன் கோயிலையும் கடவுளையும் பேரன் சொல்லி காசு ஆட்டையை போடல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், நீ சந்தித்து அதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிச்சிட்டு கட்டி அணைச்சி கை கொடுத்து கை குடிக்கிட்டு இந்த புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாம் உங்களும் நெருக்கம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோலாம் அதான் சொல்லுது, அவன் ட்விட்டர்லேயும் அதான் போட்டிருக்கான், அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பயப்படுற, ஆமாம் அவர் நண்பர் தான் நான் சந்திச்சிருக்கேன் அவரை, அவர் ரொம்ப நல்ல பையன், அவர் பிஜேபி சப்போர்ட்ரு, நல்லா சப்போர்ட் பண்ணுவாப்பில்ல, பயங்கரமான சப்போர்ட்ரு அவர், அதனால் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட மாட்டாப்பில, இது தவறான செய்தி, தம்பி வந்து நிரூபிப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ எதுக்கு வந்து அந்த பையன் யாருனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க, அப்போ அவனுக்கு உனக்கும் இடையிலே ஏதோ ஒரு டீலிங் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களா, எதுக்கு அமித்ஷா கிட்ட கொண்டு போய் அவனை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நீங்கள், அப்போ ஏதோ ஒரு டீலிங் இருக்குல்ல, அப்போ ஒருவேளை அமித்ஷாவுக்கும் இதில் பங்கு இருக்கா, அப்படி நீ வேறப்போ அந்த 1 கோடியே கணக்கு போட்டால் கூட பிரித்தா கூட 33 தான் வரும், 33 இல்லாமல் அமித்ஷா தலையாட்டி இருப்பார் நம்ம நினைக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஏன்னா ஒரு 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 வியூவுக்கு நம்ம போகணும், ஆனால் பாண்டியோடைய கணக்கை பார்த்து நம்ம போட போகிறோம், எப்படி ஒரே ஒரு கோவிலில் அதுவும் கிராமத்தில் ஒரே ஒரு கிராமத்தில் உள்ள ஒரே ஒரு கோவிலில் 1 கோடி ஆட்டை போட முடியுதுன்னா இந்தியா முழுக்க உள்ள எத்தனை கோவில்களில் இதே மாதிரி ஆட்டை போட முடியாக்கண்ணா, இப்போ 1 கோவிலில் 1 கோடினாக்கா மொத்த கோவில்லையும் கணக்கு போட்டோம்னா அத்தடி, அப்படி ஒரு வேலை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு போய் பிஜேபியில் இறக்குவதற்கான ஒரு பிளானோ அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்லண்ணே, ஏன்னா உண்மையில தவறு இல்லைனாக்கா ஆமான்னு தெரியும், தவறு பண்ண மாட்டான் தம்பின்னு சொன்னால் எதுக்கு நீ மறைக்கிற மூடி மறைக்கிற இவ்வளோ விஷயத்தையும், அப்போ உன் மடியில் கணம் இருக்குது, அதனால தான் வழியில் நீ திருபுருண்டு முழிக்கிற ஆடு மாதிரி. ஓகே, பேக் டு த நாதன், இந்த நாதன் அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை உடச்சிருக்கார், அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதுனால பல பேர் பொங்கிட்டு, ஐயோ ஃபுன் படுத்திட்டான் ஃபுன் படுத்திட்டான் ஃபுன் படுத்திட்டான், ஐயோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் மொத்தம் நிர்வாண போராட்டம்னு அனுபவம் பண்ணியிருக்காங்க, இந்த வெறு பிடிச்ச கும்பல நிர்வாண போராட்டமாக கரும் பிடிச்சவங்க இப்படிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை சரி
இதுக்கு நிறைய பொதுமக்கள் மத்தியிலேருந்தும் ஐயோ இப்படி பேசிவிட்டார், ஐயோ அவ்வாறு பேசிவிட்டார் அப்படின்னாக்கா, கடவுள்களை பற்றி புராணங்களில் இதிகாசங்களில் இப்படி தான் ஆபாசமாக உன்னுடைய கடவுள் அப்படிங்கிற அந்த 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 கடவுளுங்கிறவர் ஒரு வெறி பிடித்தவர், காம வெறி பிடித்தவர், காம இச்சை கொண்டவருங்கிற மாதிரி பார்ப்பன கும்பல் இப்படி தான்டா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை சரி செய்யுங்கடா, அல்லது இந்த பார்ப்பன கும்பல் எழுதி வச்சிருக்கனாக்கா அதை மாற்ற சொல்லுங்க, அல்லது தூக்கிப்பிட்டு கொளுத்துங்கடா, அது ரொம்ப ஆபாசமாக இருக்குடா, இது எப்படா வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியும், இது எப்படி ஒரு மதத்தினுடைய நல்ல கதைகளாக இருக்க முடியும், இது உன் மதத்தையே காலி பண்ண வந்தது இல்லையா, உன் கடவுள்களை காலி பண்ண வந்த கலைகள் இல்லையா, எழுதி வச்சவன் பார்ப்பான்டா, இந்த இருக்கு பாரு ப்ரூஃபு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காம, அதுக்கே உனக்கு ஃபுன் போட்டுருச்சு ஃபுன் போட்டுருச்சுங்கிற. அப்போ கடவுள் என்று சொல்லப்படுகிற உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த சிலைகள் இருக்குல்ல, அந்த சிலையையே ஒருத்தன் தூக்கி போட்டு உடைக்கிறான், பேரு நாதன் எனும் பார்ப்பனர். இன்றைக்கி ஏன் அந்த பொதுமக்களையும் அமைதியாக இருக்கீங்க, எங்கே எனக்கு உங்களை பார்த்தா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது, கோபம் வருது, ஏன் பொறுமையாக இருக்கீங்க, அப்புறம் பாப்பான் சிலையை தூக்கி போட்டு உடைக்கலாம், உங்களுக்கு எந்த கோபமும் பிரச்சனையும் வராது. இப்போ பாப்பான் இல்லாத நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வணங்குகிற, நீங்கள் கும்பிடுகிற, நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த கடவுள்களை பற்றி இழிவாகவும் ஆபாசமாகவும் காம வெறி பிடிச்சவர் மாதிரியும் சித்தரித்து பொய் சொல்லி எழுதி வச்சுருக்கான் பாருங்கப்பா, இங்கே இந்த எழுதி வச்சுருக்கான் பாருங்கள், முழுக்க அப்படித்தான்ப்பா இருக்குது, அதை படமாலாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்கப்பா, இதான்ப்பா அந்த மக்கள் நம்புது, இது ஆபாசம் இல்லையா, அவன் கடவுளை அசிங்கப்படுத்துறது இல்லையா, அப்போ அதை எவன் எழுதுனானா அவனை முதல்ல பிளாக் பண்ணணும்ல, அல்லது அந்த புத்தகம் தடை பண்ணணும்ல, அல்லது ரீரைட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிற எனக்கே அவ்வளோ. நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிர்வாண போராட்டம்னா நான் தாங்கிற பார்ப்பான் எழுதி உடச்சிருக்கான சிலையை என்ன பண்ண போகிறீங்க, இதா உங்கள் ஊரில் உள்ள கோவில் தான் திருவாச்சூரில் உள்ள கோவில், உனக்கு அந்த கோவிலை நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த கடவுளின் பெயரை சொல்லி கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி செட்டிலாக இருக்கானே என்ன பண்ண போகிறீங்க, கடவுளின் பெயரை சொல்லி பொய் சொல்லி திருட்டுத்தனம் மொல்லமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணியிருக்கானு சவுக்கு சங்கரவில் ஆதாரத்தில் போட்டிருக்காப்புல, நீ என்ன பண்ண போகிற, உனக்கு மதத்தின் மீது கடவுள் மீது நம்பிக்கை இருக்குல்ல, ஆட்டையை போட்டிருக்கான்ல, நான் இப்படி கதை எழுதியிருக்காண்டான்னு சொன்னதுக்கே ஐயோ யோ 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 இந்த கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்குது, கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கான்னு நீ புகாரெலாம் இப்போ நிறைய போயிட்டுருக்கு, இந்த பாப்பா உள்ளே போய் சிலையை உடைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க, இதுக்கு இதுக்கு என்ன எதிர்மறை ஆற்ற போகிறோம் நீங்கள், ஏன் இதுக்கு இதுக்கு மட்டும் ஏன் அமைதியாக இருக்கீங்க, இப்போ பாப்பா என்ன வேணாலும் பண்ணலாம், இங்கே பார்ப்பனர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், சிலையை தூக்கி போட்டு உடைக்கலாம், கடவுளின் பேரை சொல்லி கண்ணா பண்ணாலும் காசு கலெக்ஷனை போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பார்ப்பான் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர்கள் அசிங்க அசிங்கமாக ஆபாசமாக கடவுளை வந்து சித்தரித்து காம வெறிப்படுத்துறது மாதிரி எழுதி வச்சுருக்காண்டா, உங்களுடைய கண்ணி நம்பிக்கை வச்சுருக்க கடவுளை இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்காண்டா அப்படின்னு நாம் சொல்ல போனோம்னா ஃபுன்ஃபட்டுருச்சு. ஆமாம், நான் தெரியாத மாதிரி தான் கேட்குறேன், இந்த கடவுளை காப்பாற்ற போகிறேன் கடவுளை காப்பாற்ற போகிறேன்னு கிளம்புறீங்களே, கடவுளையே காப்பாற்றுற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா, அது கடவுள்ப்பா, நீ சாதாரண மனுஷன், அந்த கடவுளால் படைக்கப்பட்ட சாதாரண மனுஷன் நீ, அப்படி தானே நம்புகிற, அப்புறம் என்ன கடவுளை நீ காப்பாற்ற போகிறது, கடவுள் தாண்டா உன்னையே காப்பாற்றணும், உன்னைய காப்பாற்றினா தான் அதுக்கு பேர் கடவுள், நீ கடவுளை காப்பாற்ற போகிறனா அது எப்படி கடவுளாக இருக்க முடியும், தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள முடியாத ஒரு கடவுள் எப்படி கடவுளாக இருக்க முடியும், அவர் எப்படி மனுஷனை காப்பாற்றுவார், இப்படி என்ன சொல்ல வர்ற, அப்போ தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாத அளவுக்கு கடவுள் என்பது ஒரு சக்தி குறைந்தது அப்படின்னு சொல்ல வரியா, அல்லது கடவுளை விட நீ சக்தி படைத்தவனு சொல்ல வரியா, அல்லது கடவுளுங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்ல வரியா, இந்த கடவுளின் பெயரை சொல்லி கடவுளை காப்பாற்ற போகிறேன், மதத்தை காப்பாற்ற போகிறேன், கோயிலை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு எவன்வெல்லாம் இங்கே கிளம்பி வர்றானோ இவன் எல்லா பயிலும் அயோக்கிய பைய பிராடுகார பைய, அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தனம் பண்ணி உன் பேக்கெட்டில் உள்ள காசு பூரா பிடுங்கி ஒரு மினி கூப்பர் காருக்கு பிளான் போட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அந்த சோடா பாட்டிலுக்கார் எங்கப்பா வல்லையாவரே சோடா பாட்டிலாம் வீசுவார், இதுக்கு மட்டும் காணாம போடுவாப்பில்ல, நாதன்கிற பார்ப்பனருக்கு எதிராக மட்டும் இந்த சோடா பாட்டிலுக்காரெலாம் எங்கே போய் ஒளிகிறாப்புல அப்படின் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிர்வாண போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவங்கெல்லாம் எங்கிட்டு போய் ஒளிகிறாங்க, அவரை பொந்து மக்கள் கட்சி பொந்து முன்னணிலாம் எந்த பொந்துக்குள்ளே போய் ஒழியுது அப்படின்னா நம்ம. அப்புறம் அந்த ஆறு பேர் கொண்ட ஒரு ஆமை குஞ்சு குழு ஒன்று இருப்பீங்களே, எங்கடா இருக்கீங்க, வா எங்கிட்டு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, எங்கடா அந்த உம்பளச்சேரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் ஆள் வெளியே வரமாட்டானே, எங்கிட்டாவது இருந்தால் எடுத்து வெளியில் போட்டுட்டு, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வாய் அடைச்சிருக்கும் பேச முடியாது இல்லைங்களா, இல்லை சாப்பிடும் போது பேசினாலும் புறைய எரிக்கும் தொண்டை அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் வெளியில் எடுத்து போட்டு வந்து பேசுவார்னு நினைக்கிறேன். எங்கே தான் இந்த சமயத்துலாம் போய் ஒளிகிறானே தெரிய மாட்டேங்குது, அதாவது ஆர்எஸ்எஸுக்கு ஆய்களி விடணும், பார்ப்பனியத்துக்கும் பாஜகவுக்கும் விஜய் வரதராஜுடைய பட டைட்டிலை அப்ளை பண்ணணும், அப்படி இருந்தால் தான் நியூஸ் ஜேல
ஆமாம், அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன பேர்ப்பா சொல்லுவாங்க டெசிக்னேஷனு? ஊடகவியலாளர்களா? ஊடகவியலாளர். ஓ சரி, அப்போ ஊடகவியலாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பேர் போட்டுப்பாங்க? சரி ஓகே விடுங்க, அது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. இதை தாங்க பெரியார் அன்னைக்கே சொன்னார், 1000 அர்ஜுன் சம்பத்துகளிடம் பேசிவிடலாம், 1 சீமானிடம் பேச முடியாது அப்படின்னு.